கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இன்றைய மன்னா எரேமியா 1:8 நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார். கர்த்தர் எரேமியாவுக்கு ஒரு வார்த்தையை கூறினார், நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். அநேக நேரங்களிலே நாம் மனிதர்களை குறித்து பயப்படுகிறோம். இவர்களை நான் எப்படி எதிர்கொள்வேன், இவர்களிடத்தில் நான் எப்படி போய் பேச முடியும், இவர்களுக்கு நான் எப்படி மறு உத்தரவு கொடுக்க முடியும், இப்படிப்பட்ட பலவிதமான பயங்கள் நம்முடைய இருதயத்தில் வருகிறபடினாலே நாம் சிலரை சந்திக்கப்பட விரும்புவதில்லை. நான் இவர்கள் முகத்தை பார்க்கவே விரும்பவில்லை என்று நாம் நினைக்கிறோம். அவர்கள் மீது நமக்கு வெறுப்பு அல்ல, ஆனால் அவர்களை குறித்த ஒரு பயம். அவர்கள் என்ன என்ன சொல்வார்களோ, என்னிடத்தில் ஏதாவது கேட்டு விடுவார்களோ, நான் என்ன பதில் சொல்லுவேன், இப்படி என்ற பலவிதமான பயங்கள் மனிதர்களை குறித்து நமக்கு வருகிறது. ஆனால் கர்த்தர் இங்கு எரேமியாவுக்கு சொல்கிறார், நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், ஏனென்றால் உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொன்னார். இதே வார்த்தை கர்த்தர் உங்களுக்கும் சொல்ல விரும்புகிறார், உங்களை காக்கும்படிக்கு அவர் உங்களுடனே கூட இருக்கிறார். ஆகவே பயப்படாதீர்கள். உங்களை மனிதர்கள் கையிலே அவர் ஒப்பு கொடுப்பது இல்லை, ஏனென்றால் அவர்களோடு இருக்கிறதை காட்டிலும் உங்களோடு இருக்கிற தேவன் பெரியவர். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் உங்களை மிகவும் நேசிக்கிறார். அவர் சொன்னார், நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆகவே பயப்படாதீர்கள். நாம் ஜெபிப்போமா? எரேமியாவுக்கு கொடுத்த வாக்கு தத்தம் உங்களுக்கும் உரியதா இருக்கிறது. நீங்கள் தைரியமாய் சொல்லலாம், கர்த்தர் என்னோடு இருக்கிறார். என்னை தப்புவிப்பதற்காக, எனக்கு துணை செய்வதற்காக கர்த்தர் என்னுடனே இருக்கிறார் என்று நீங்கள் சொல்லலாம். என்னை காக்கும்படிக்கு கர்த்தர் என்னுடனே இருக்கிறார் என்று நீங்கள் சொல்லலாம். ஜெபிப்போமா? ஆண்டவரே, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொன்னீங்களே, இந்த வார்த்தைக்காக நன்றி. உங்களுடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும் சுவாமி. எல்லா பயத்தையும் இருதயத்தை விட்டு நீர் அகற்றுவீராக. தேவனே, நீர் ஒருவர் மாத்திரமே அந்த பயத்தை நீக்க முடியும். ஆண்டவரே, நீங்க அவங்கள காக்கும்படிக்கு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் துணை நிற்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா பயமும் நீங்குவதாக. பயத்தின் ஆவி இயேசுவின் நாமத்தினாலே விலகி போவதாக. உங்களுடைய பிள்ளைகளுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய திட நம்பிக்கையை தாங்க சுவாமி. ஒரு தைரியத்தை நீங்க கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இந்த நாள் முழுவதும் அவர்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளா இருக்கட்டும். ஒருவேளை இந்த வாரம் முழுவதும் அவங்க யாரையெல்லாம் சந்திக்க வேண்டியது இருக்கோ, யாரிடத்திலெல்லாம் பேச வேண்டியது இருக்கோ, பதில் சொல்ல வேண்டியது இருக்கோ, அன்றே அவர்களுக்கு நீர் வேண்டிய பாதுகாப்பையும் கிருபைகளையும் ஞானத்தையும் தைரியத்தையும் தருவீராக. ஒருவனும் உன் மேல் கை போடுவதில்லை என்று சொன்னீங்களே, அன்றே உங்களுடைய பிள்ளைகளை அப்படியே நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். உங்களுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். பயப்படாதீர்கள், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஆமென்.